Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 7.1 உள்ள 19வது கணக்கு பார்க்கலாம். 18வது கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்பர்ஸ் ஈக்குவல் டு 9i கொடுத்துட்டு இதில் உள்ள இந்த எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம ஈஸியாக இந்த கணக்கை சால்வ் பண்ணிடலாம். தீர்வு ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்குற அணியை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். ஏ ஈக்குவல் டு 1, 2, 2, 2, 1, -2, x, 2, y. ஓகேவா, இதான் நமக்கு கொடுத்துருக்குற ஏங்கிற அணி. அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9i கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதில் ஏங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். ஏ டிரான்ஸ்போஸும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காமா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. இதில் ஏ டிரான்ஸ்போஸ்னால் நிறை நிரல் மாற்று அணி. இதில் உள்ள நிறைய நம்ம நிரலாக எழுத போகிறோம். 1, 2, 2, அடுத்தால 2, 1, -2, x, 2, y. ஓகேவா, இப்போ இதை வந்து நம்ம ஏ டிரான்ஸ்போஸும் எடுத்தாச்சு. 9i அப்படிங்கிறது அலகணி. இது வந்து 3x3 வரிசையுடையதாக இருக்கிறதுனால அதே 3x3 வரிசையுடைய அலகணியை நம்ம எழுதிக்கலாம். இப்போ எல்லா இதையும் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏக்கு பதிலாக ஏங்கிற அணியை எழுதிக்கலாம். என்ன வரும், 1, 2, 2, 2, 1, -2, x, 2, y. ஓகேவா, ஏ எழுதியாச்சு. அடுத்தால இன்று ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிடலாம். 1, 2, x, 2, 1, -2, y. ஓகேவா, இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. ஈக்குவல் டு 9i. ஐங்கிறது அலகணி, 3x3 வரிசையுடைய அணியாக எழுதணும். ஸோ 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. ஓகேவா, அழகணி நம்ம என்னஞ்சாச்சு எழுதியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து xyயோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ அந்த xyங்கிறது எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 3வது நிறையில் இருக்குது, இங்கே 3வது நிரலில் இருக்குது. ஓகேவா, அப்போ 3வது நிறை வர்ற மாதிரி ஒருக்கா ஏதாவது ஒரு நிரல் எடுத்து பெருக்கணும். அடுத்தால 3வது நிரல் வர்ற மாதிரி ஒன்று எடுத்து பெருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நிறைய இங்கே 3வது நிரல் கூட பெருக்கணும்னா நமக்கு அதில் ஒரு xy கிடைக்கும். எழுதிடலாமா, ஃபஸ்ட்டு இதை இங்கே பெருக்க போகிறோம். 1x, அடுத்தால ப்ளஸ் 2x2, 4, ப்ளஸ் 2x y, 2y. ஓகேவா, இது நம்ம எதை பெருக்கிருக்கோம் அப்படின்னா, முதல் நிறையில் 3வது நிரலோட. அப்போ முதல் நிறையில் 3வது நிரல் எது, இந்த டேம். அப்போ ஈக்குவல் டு 0. ஓகேவா, இதை நம்ம முதல் சமன்பாடு இந்த மாறிலியை வந்து அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு ப்ளஸ் 4, இங்கே வரும்போது -4. இதை நம்ம முதல் சமன்பாடாக வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ஒரு சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 3வது நிரலை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து என்ன செய்யலாம், இந்த 3வது நிறையை யூஸ் பண்ணோன்னா ஒரு xy கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த 3வது நிறையை இந்த 2வது காலத்தோட கொண்டு பெருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காலத்தோட பெருக்குனீங்கன்னா இதே சமன்பாடு தான் கிடைக்கும். ஸோ 0 வந்துடும், நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம இந்த 3வது நிறையை 2வது நிரலோட கொண்டு பெருக்கலாம். பெருக்குனா என்ன வரும், 2x, 2x ப்ளஸ் 2x1, 2, அடுத்தல y, -2, அப்போ -2y ஈக்குவல் டு, இந்த சைடு என்ன ஆன்சர் எடுக்கணும்னு பாருங்கள், 3வது நிறையில் 2வது நிரல். அப்போ 3வது நிறையில் 2வது நிரல் எங்கே வந்துடும், 0. ஓகேவா, ஸோ 0 எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்வோம், மாறிலேயே இந்த சைடு கொண்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு 2 இருக்குது. ஓகேவா, ஸோ காமனாக 2 இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், அந்த 2 நான் வகுக்கிறேன். 2 வகுக்கும்போது நமக்கு என்ன வரும், இதை 2 வகுத்தோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிரும், எக்ஸ் கிடைக்கும். இதை 2 வகுத்தோம்னா இது கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். இதை 2 வகுத்தோம்னா கேன்சல் ஆகி -y ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ இதில் இருந்து x-y ஈக்குவல் டு இந்த +1 இங்கே வரும்போது எதாவது மாறிடும், -1 மாறிடும். இப்போ இதை வந்து நம்ம 2வது சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது மட்டும் இல்லை, இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் நமக்கு 1 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம 1ங்கிறத எடுக்க முடியாது. ஏன்னா இந்த 9 உள்ள கொண்டு நம்ம பெருக்கியிருக்கணும். ஓகேவா, அப்போ 9 வரும். நம்ம 0 உள்ள டேம் எடுத்ததுனால எந்த நம்பரை கொண்டு பெருக்கினாலும் நமக்கு 0 தான். ஸோ நம்ம அதை டைரெக்டாக எழுதிக்கிட்டோம். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம கையில் 2 சமன்பாடு இருக்குது. இந்த 2 சமன்பாடையும் நம்ம தீர்த்தோன்னா நமக்கு தேவையான xy கிடச்சிரும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடை இதில் எழுதிக்கலாம். எழுதிட்டு எக்ஸ்
ப்ளஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போ நம்ம இது அடையாளம் ஒன்று போல் இருக்கிறதுனால நம்ம அடையாளத்தை மாற்றி கூட்ட போகிறோம். மைனஸ் இங்கேயும் மைனஸ், இது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஒய் மைனஸ் 2y. அப்போ ரெண்டையும் கூட்டி அதே அடையாளம் மைனஸ் 3y ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 4, இங்கே மைனஸ் 1, அப்போ ப்ளஸ் 3 வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? மைனஸ் 3y ஈக்குவல் டு 3னா ஒய் ஈக்குவல் டு 3. இங்கே பெருக்கல்ல இருக்கிற மைனஸ் 3 இந்த சைடு வரும்போது வகுத்தலாக மாறிடும். அப்போ 3 கேன்சல் ஆயிரும், 1. அந்த மைனஸை மேலே எடுத்துக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 1 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஒய்யோட வேல்யூவை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் நம்ம பிரதியிடலாம். பிரதியிட்டோன்னா நமக்கு என்ன செஞ்சிடும்? எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? பிரதியிடலாம் பாருங்க. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 சமன்பாடு 1 பிரதியிட. சமன்பாடு 1 நமக்கு எதுலேயும் பிரதியிடலாம், 1வது சமன்பாட்டிலையும் பிரதியிடலாம், 2வது சமன்பாட்டிலையும் பிரதியிடலாம். முதல் சமன்பாடு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 4. ஓகேவா? இதுதான் முதல் சமன்பாடு. இதில் ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 பிரதியிடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 × −1 ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போ எக்ஸ் பெருக்குங்க, ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸ், 2 ஈக்குவல் டு மைனஸ் 4. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4, மைனஸ் 2 இங்கே போகும்போது ப்ளஸ் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? மைனஸ் 2. ஓகேவா? பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம். இப்போ எக்ஸோட வேல்யூவும் கிடைச்சாச்சு, ஒய்யோட வேல்யூவும் கிடைச்சாச்சு. அவங்க வந்து எக்ஸ் ஒய்யோட மதிப்பை தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்துருக்குற அந்த ஏங்கிற அணி, அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9i கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு எந்த டேமை பெருக்குனா நமக்கு தேவையான சமன்பாடு வரோங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அவங்க கேட்டிருக்கிற அந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.